வண்டி வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. சொல்லுங்க, மூணு பேர் அட்டாக் பண்ண வராங்க சார். சார் அந்த பக்கம் சொல்லுங்க, வண்டியில் இருங்க, ஏறுங்க. என்ன சார் ஆச்சு? மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ் அட்டாக் பண்ணிட்டு என்னை துரத்துனாங்க சார, அதான் ஓடி வந்தேன். ஸ்பாட்டாங்க? ஸ்பாட்டா சார், நேராக போய் ரைட்டில் திரும்புங்க சார். சார் இவங்க தான் சார் என் ஃப்ரெண்ட்ஸு, யாரோ மூணு பேர் திடீர்னு வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. சார் கொஞ்சம் பொறுங்க, முதல்ல ஓரம் பண்ணிடுங்க. பாண்டியன் சார், இது எம்எல்ஏ சுந்தர் தானே? ஆமாம் சார். பாண்டியன், விஷயம் கொஞ்சம் சீரியஸ் மாதிரி தெரியுது, ஃபாரன்சிக் டீமை கூப்பிடுங்க, உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. மற்ற ப்ரொசீஜர்லாம் என்னன்னு பாருங்க. இவரை ஸ்டேஷன் கூட்டு போயிடலாமா சார்? ம், வேணாம். பக்கத்தில் ஏதாவது ப்ரைவேட் பிளேஸ் இருக்கா சார்? பக்கத்தில் ராஜேந்திரனோட ஜிம் இருக்கு சார். சார் என்னன்னு பாருங்க சார். ஒன்றும் தனியாக இருப்பா. ஹலோ சார், புரியுது. ராஜேந்திர சார், கீழே தான். சரி போலாம். சார் உங்களுக்கு எப்படியும் ஒரு 59 வயசு இருக்குமா? இல்லை 52. ஓ ஓகே. பாண்டியன் தண்ணி கொண்டு வாங்க. சார் உங்களை பேர் சொல்லி கூப்பிடலாம்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்களும் நானும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தானே, இதில் என்ன வயசு வித்தியாசம் பார்த்துக்கிட்டு? ஓகே, அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னு ஒன்று வேணா சொல்கிறீங்களா? ஜெகன் என் கண்ணு முன்னாடியே ஒயின் கிளாஸில் சர கூத்திக்கிட்டு இருந்தான் சார். வெயிட் வெயிட் வெயிட், ஜெகன் யார்? ஜெகன் என்னோட ஜூனியர் லாயர், ரொம்ப நல்ல பையன் சார். நீங்கள் ஒன்று சர்டிஃபிகேட் கொடுக்கோண்ணா, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். ஜெகன் என்கிட்ட கிளாஸை கொடுத்து குடிக்க சொன்னான். ஆனால் நான் எதிர்பார்த்து போனது சுந்தர. ஆனால் இங்கே ஜெகனை பார்த்ததும் லைட்டாக சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஜெகன், சுந்தர் உடனே வர சொல்லியிருந்தாரா? ஆமாம் சார், உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லையே. ஜெகன் அவன் ஃபோனில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து சுந்தருக்கு வாட்ஸ்அப் பண்ணான். ஆமா, அப்ப சுந்தரை இன்வைட் பண்ணது நீங்க இல்லையா? அவர் தான் எங்களை இன்வைட் பண்ணாரு. அவர் பையனை ரெண்டு மூணு நாளாக காணும்னு சொல்லி கண்டுபிடிச்சி தர சொல்லி எங்ககிட்ட வந்தார். அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு சுந்தர் டென்ஷனாகவே வந்தார்.
சார் வாங்க சார், எடுத்துக்கோங்க. ஹேய், என்னையா பண்ணுறீங்க? கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாமல் என் பையன் காணா போய் ரெண்டு நாள் ஆச்சு. அதுவும் இல்லாமல் யாருன்னு தெரியல, வர வழியில் அட்டாக் பண்ணுறாங்க. என்னை சுற்றி ஏதோ தப்பாக நடக்குதுன்னு எனக்கு தோணுது. ஒரு சுந்தர்னு யார் யார் மேலேயே சந்தேகப்பட்டான். நடந்த சண்டையில் ஃபோன் டிஸ்பிளே உடஞ்சி போச்சுன்னு கூட சொன்னான். அதை கூட எங்ககிட்ட காமிச்சான். சுந்தர் இரு இரு, அதே சீரியஸ்னஸ் எங்களுக்கு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. நீ என்னமோ பண்ணுங்க, என் பையனை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சரி, ஏதோ கோர சம்பவம் நடந்துச்சு, அதை பற்றி எதுவும் தெரியுமா இல்லை பதில் ஏதோ வச்சிருக்கீங்களா? என் கண்ணு முன்னாடி அப்படியே இருக்கு சார். ஜெகன் சுந்தர்கிட்ட யார் மேலே பகை யார் மேலே பகைன்னு விடாமல் கேட்டுக்கிட்டே இருந்தான் சார். உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? உங்கள் பிஸ்னஸ் சைட் அந்த மாதிரி? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை தம்பி. அப்படி இருந்துச்சுன்னா என் பிஸ்னஸ் மேலே தான் கையை வைக்கணும். என் பையனை தூக்கி இருக்கிறத பார்த்தா ஏதோ பர்சனல் மாதிரி தெரியுது. உங்கள் சைடு யார் சார் அப்படி இருக்கா? தெரிஞ்சவனா பயப்படுவான். இது எவனோ தெரியாத ஒருத்தனா இருக்கான். சுத்த உடனே அந்த சத்தம் அந்த ஒலி கண்ணை திறந்து பாக்குறேன். சுந்தர் பின்னாடி மூணு பேர் கத்தியோட நின்றுட்டு இருந்தாங்க சார். அவங்கள பார்த்ததும் சார் தண்ணி குடிங்க. இல்லை சார், எப்பயும் வர்றதுதான். அஜி எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க, நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டுருக்கோம்.